இவர்தான் தமிழர் என்று சொல்வதற்கு இவருக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? என்னை மடக்கிறானா? நீ திராவிடர் என்னை சொல்வதற்கு உனக்கு வேண்டாம் ரைட்ஸ் கொடுத்தவன். உனக்கு யார் சொன்னது? யார் கொடுத்தது? நீங்க தான் அத்தாரிட்டியா? சரி, வேற யார் அத்தாரிட்டி? எந்த லேபிளை வச்சு டெஸ்ட் எடுத்தீங்கன்னா சொன்னேன். நீங்க ஆரியர் திராவிடர் எந்த லேபிளை டெஸ்ட் எடுத்துட்டு வெளியில வந்தீங்களோ அப்பதான் நாங்க உள்ள போனோம். நாங்க அப்பதான் உள்ள போய் இந்த டெஸ்ட் எடுத்தோம். இப்ப பெரியார எந்த லேபிளை வச்சு தமிழரா மாத்தினீங்க? எந்த லேபிளை வச்சு மாத்தினீங்க? இது ஏன் பெரியார் தமிழர் தமிழர் என்று கத்துகிறார் என்றால், பெரியார் உயிரோடு இல்லை, அந்த தைரியத்தில் பேசுகிறார். ஏனென்றால் அந்த தடியை வச்சு அடிச்சு செஞ்சிருப்பார். அவரை ஏன் மீன மாத்திர? ஒன்றைத்தான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அருமை சொந்தங்களே, அருமை பெருமக்களே, நீங்கள் இந்த நிலத்திற்கு வரும்போது தமிழராக இனம் மாறுவது ஏன்? எதற்காக? எதற்காக? எங்களோடு வாழ்வதற்கு நீங்கள் இனம் மாற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அப்படியே இருக்கலாம், தெலுங்கர் தெலுங்கரா இருக்கலாம், கன்னடர் கன்னடா இருக்கலாம், மலையாளி மலையாளி இருக்கலாம், பீகார் பீகாரியா இருக்கலாம், குஜராத் குஜராத்தியா இருக்கலாம். அப்படியே இரு, உன் பண்பாட்டோடு உன் அடையாளத்தோடு நீ வாழ். ஆனால் நீ எங்களை ஆள வேண்டும் என்று இனம் மாறினால் நாங்கள் விடுவதாக இல்லை. அதை நீ புரிஞ்சுக்கணும். ஒண்ணுமே தெரியல. எங்களை போல மாண்பு மிக்கவர்கள், பெருமை மிக்க ஜனநாயகவாதிகள் இந்த உலகத்தில் எங்குமே கிடையாது. ஆந்திர காட்டுக்குள் 20 பேர் செம்மரக்கட்டை வெட்ட வந்தான்னு சுட்டு தூக்கி போட்டு கட்டையிலையும் நான் காலையும் எழுத்து எண்ணு, அதுலயும் நம்பர் இருக்கு. இவன் காலையும் பிணத்து காலையும் நம்பர் இருக்கு. எத்தனை தெலுங்கரை அடிச்சு வரட்டும், எத்தனை தெலுங்கர் கடைகளை நூறுக்கணும், ஒண்ணும் இல்ல. கொத்து கொத்தா என் இன மக்கள் ஈழத்தில் கொன்றொழிக்கப்படுகிற போது இங்கே எண்ணற்ற சிங்களர்கள் வியாபாரம் பார்த்துக் கொண்டிருந்தார்கள், இங்கே மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள், ஒருவரையும் தாக்கவில்லை. தீக்குளி திறந்த என் தம்பி முத்துக்குமார் கூட அவன் உள்ளத்தில் எரிந்த கோவ நெருப்பை தன் உடலில் கொட்டி வெந்து செத்தானே ஒழிய ஒரு காங்க ஒருத்தரையாவது கட்டிப்பிடிச்சாதுல, ஒரு சிங்களனையோ ஒரு காங்கிரஸ்காரர் போர நடத்தின கட்டிப்பிடிச்சாதே. அது எங்கள் மாண்பு. போர் நடந்த 2 காலங்களில் பிரிட்டன்ல ஐரோப்பிய நாடுகளில் எல்லாம் நமது மக்கள் பனியில மழையில வெயில கற்பிணி பெண்கள் கை குழந்தைகளோடு எல்லோரும் வீதியில் நின்று போராடினார்கள். ஒரு துளி சேதம் பண்ணல, ஒரு சட்டவிரோத செயலில் ஈடுபடல. ஆனா அதே பிரிட்டன்ல ஒரு கருப்பின இளைஞனை சுட்டு கொன்றுச்சு காவல்துறை. 8,000 கோடிக்கு நஷ்டப்படுத்தினான். 8,000 கோடி கடையில நொறுக்கி, பெரிய பெரிய அரசு நிறுவனங்கள் கட்டடங்களை நொறுக்கி. அவ்வளவு மாண்பு மிக்கவர்கள். தலைவர் அனுப்பும் போதே இவர்கள் போற போது எந்த நாட்டில் போய் வாழ்கிறீர்களோ தஞ்சமடைந்து வாழ்கிறீர்களோ அந்த நாட்டு சட்டத்திட்டத்திற்கு மதிப்பளித்து அந்த நாட்டின் இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு வாழுங்கள். அதுதான் அப்படிப்பட்ட மாண்பு கொண்ட ஒரு இனத்தின் மக்களை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புக என்று சொல்லுது மறை, திரு தமிழருடைய மறை. அவனுக்கு நாகரிகம் இல்லைன்றான், நாகரிகம் அடையல. நாங்கதான் வந்து உங்களை படிக்க வச்சோம். அப்ப நமக்கு ஒரு கேள்வி, எதை படிக்க வைத்தீர்கள் பெருமக்களே? இந்த திருக்குறளை, இந்த இதை படிக்க வச்சுங்க, சிலப்பதிகாரத்தை, மணிமேகலை, சீவக சிந்தாமணியை, விளையாபதியை, குண்டலகேசி, பதிற்றுப்பத்தை, அகநானூறு, புறநானூறு, இதுதான் படிக்க வச்சு. இதையெல்லாம் எழுதுனவனை யார் படிக்க வச்சதுன்னா பதில் இல்லை. யார் படிக்க வச்சது? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, 2000 ஆண்டு இருக்கும்னு ஒரு கருத்து தான், ஒரு கணிப்பு தான். யாரும் பிரிவுள்ள ஒரு அம்மாவுக்கு பிரசவம் பார்த்து 2000 வருஷம் இதுன்னு குறிப்பெழுதி வைக்கல. ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்டிருக்கலாம், 5000 குரல் கூட ஒரு எழுதியிருக்கலாம். நமக்கு கைக்கு வந்தது இவ்வளவுதான். அதுவும் நம்ம பாட்டினார் அயோத்தேச பண்டிதருடைய தாத்தா கந்தப்பனார் இல்லைன்னா அந்த கதையும் விடாது. கொண்டுகிட்டு போறாரு ஓலைச்சுவடி அடுப்புல வைக்கிறதுக்கு, இது என்னவோ ஒரு மாதிரி இருக்குதுன்ட்டு எல்லிஸ்ட கொடுத்தோம்னா அவர் தான் அடகா அப்படின்னா அவர் தான் எடுத்து அச்சுல ஏத்துறாரு, அச்சுக்கு வருது. அது 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 நமக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதை நம் பாட்டனார் அயோத்தியாசர் சொல்றார், 70 ஆண்டுகளுக்கு முன்பு திருக்குறளை படிக்கவே யாரும் இல்லைன்றார். ஒருவேளை நம்ம பாட்டனுக்கு பன்னீர் திருமறைகள் கிடைச்ச மாதிரி அருண்மொழி சோழனுக்கு இந்த திருக்குறள் கிடைச்சதுதா பெரிய அளவில் போய் சேர்ந்துருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு
முதுகலை பட்டம் பெற்றவர்கள் இன்னைக்கு முனைவர் பட்டம் பெறுகிறவர்கள் இன்னைக்கு வந்து ஒவ்வொன்றும் படித்து நம்ம இலக்கியங்களை தமிழ் இலக்கியங்களை படிக்கிறாங்க. அதில் திருக்குறளை ஆய்வு செய்கிறாங்க. ஒரு சொற்பிழை இல்லை, பொருள் பிழை இல்லை, கருத்து பிழை இல்லை. இப்படி அவ்வளவு செழுமையான ஒரு வாழ்வியல் நன்னறியை நமது மூதாதை வள்ளுவப் பெருமானார் எழுதி தந்திருக்கிறார் அப்படின்னா, அப்போ அந்த மொழியின் தொன்மத்தை நீங்க பார்க்கணும். அவருக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் யார்? அப்ப அந்த ஆசிரியருக்கு தமிழ் கற்பித்தவன் யார்? அப்படியே நீங்க தேடி தேடி போனால் தமிழனின் தொன்மம் தெரியும், தமிழின் ஆழம் புரியும். ஆனால் அந்த மொழியில் ஒண்ணுமே இல்லை, உனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னா அது எப்படி ஏற்கிறது? ஆற்றூர் ரவிவர்மா என்கிற கவிஞன் உலகத்தில் சீனர்கள் கிரேக்கர்களை தாண்டி தன் தாய்மொழியிலேயே ஆகப்பெறும் இலக்கியங்களை படிக்கிற வாய்ப்பு இந்தியாவில் தமிழர்களுக்கு மட்டும்தான் உண்டு என்று சொல்றார். அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி மலையாளத்திற்கு தாய் என்பதில் எனக்கு பெருமை என்று முடிக்கிறார். உலகத்தில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ்தான் என்று அமெரிக்காவின் மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கூலியர் மாணவர்களுக்கு வகுப்படும். அந்த மொழியில வந்து ஒண்ணுமே கிடையாது, அதை படிக்காத, எதுக்கு தமிழ் தமிழ்னு பழம்பெருமை பேசிட்டு இருக்கிறீங்க? அதான் ஐயா காப்பாறவன் சொல்றாரு, நாம் பழம்பெருமை பேசுவது என்பது பீற்றிக்கொள்ள அல்ல, நம்மை நாமே தேற்றிக்கொள்ள என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் புரிந்துகொள்ளும். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறான் ஹோசிமின். அப்ப நான் யாருன்னு தெரியாம எப்படி போறது? பட்டறிவு என்பது வரலாறு என்பது அதுதான் வழிகாட்டம். முன்னாடி போய்கிட்டு இருக்கேன், நான் பின்னாடி தொடர்ந்து வரேன்னா மக்கள் வர்றாங்கன்னா இங்க பள்ளம் இருக்கு பார்த்துவாங்க, இங்க மேடு இருக்கு ஏறிவாங்க என்று தெரிந்தவன் தான் வழிகாட்ட முடியும். இவர்கள் எப்படி வயலால நம்மளை போய் சொல்றம்பாங்க, இவர்கள் போடுறாங்க பாருங்க, கரிகாலன் திராவிட மன்னன் கல்லணை கட்டி தந்தான், ராஜராஜ சோழன் தமிழ் மன்னன் ஆரிய அடிமை. எப்படி பொங்கலா திராவிட திருநாள், திராவிட திருநாள் அது போட்டணும் திராவிடம். ஆரியம் எப்படி தமிழருடைய இறையை வழிபாட்டை அபகரித்துக் கொண்டதோ அப்படி திராவிடம் ஒவ்வொன்றையும் அரபு அபகரிக்கும். ஐயா பெரியார் வந்து இந்த தமிழ் சனியன்ல என்ன இருக்குங்கிறேன், அதை பார்த்து பண்ணிக்கலாம்ன்றானே, நீ ஏன் பண்ணிக்கிட்ட போற பண்ணியே அப்படி பேசுறது இருக்குது. பேசுறதுக்கு பாருங்க, தமிழ் சனியங்கிறார் காட்டுமிராண்டி மொழின்னு 40 வருஷமா பேசிட்டு வரேன்றார். ஆனால் இப்ப இருக்கிற இந்த உணர்வாளர்கள், பெரியார் உணர்வாளர்கள், புத்துலக சிற்பிகள், இடதுசாரிகள், நாமெல்லாம் வலதுசாரி ஆயிட்டான். என்ன பண்ணுவேனே தெரியாது, ஒரு நாள் எனக்கு அதிகாரம் மட்டும் வந்ததுன்னு வச்சுக்க என்ன பண்ணுவேனே தெரியாது. உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் 9 ஓட்டு 5 ஓட்டு நீ சொல்ல சொன்னதை சொல்றாவே. ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்றாரு, நமக்கு தான் சொல்றாரு, டேய் ஓட்டு போடுறவன் அல்லடா தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பவன், ஓட்டை எண்ணி சொல்றவன் தான் தீர்மானிக்கிறாங்க. அதே என் தங்கச்சி சுவேதா பேசுறாள் அந்த ஒரு நிருபர்கிட்ட பத்திரிகையாளர்கிட்ட, அண்ணா என்னன்னா இவ்வளவுதானே எனக்கு விழுந்துச்சு அப்படின்னா, சொல்லா அண்ணா கூட 10 ஓட்டு சொல்லியிருக்கலாம்லண்ணா எனக்கு கித்துறான் அவது வாட்ஸ்அப்பில் வாமா வாட்ஸ்அப்பில் வா பகிரியில் வந்து பேசுன்றான். ஏன்னா பதிவு பண்ணுவாங்க ஒரு 2100 ஓட்டு உண்டை விழுந்திருக்குமா, ஆனால் உன் நாம் தமிழர் கட்சின்னா 500 தாம்மா சொல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு அது இருக்கு சார், பதிவு இருக்கு பாருங்க. அது இதுதான் நிலைமை. இவர்கள் நம்மை பிஜேபியின் பீட்டியம் என்று பீத்தி கொண்டிருக்கிற இந்த பிதாமக்கள் இங்க கவர் கவனிங்க, ஐயா எடப்பாடி ஆட்சியிலேயே இந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்தது, அதுல ஒரு இடம் கூட இன்னுமே ஒன்று ஒரு வெற்றி அடையல பிஜேபி. ஆனால் இந்த திராவிட நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம், மதவாதத்துக்கு எதிராக இருக்கிறோம்,
அப்படின்னு சொல்லி நம்மளை பி டீம் ஒரு தடவை ஓட்டு கேட்கும் போது அம்மா சொல்லுது, நாம தவனுக்கு சீமானுக்கு போட்டுறாதிய, அது பி டீம் பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும். நான் கூட கேட்டேன், தனியா நின்று போற போட்டிதான், அவனை அவனுக்கு போடாதேன்னு சொல்லுப்பா, எனக்கு போட்டா பிஜேபி வந்துடும்னா. இப்போ எனக்கு போடல, நான் வரல. இப்போ நீ அவனுக்கு போய் எனக்கு போட்டால் பிஜேபி வந்தோம்னா பிஜேபி வந்துருச்சே. இப்போ வளருது வளருது வளருதுங்கிறான். ஒப்பந்தம் அப்படி. இங்கே இந்திய அரசியல் திராவிட அரசியல் தான், தமிழ் தேசிய அரசியல் வளரவில் வளராது இல்லை என்று காட்டுவதற்கு இந்த தேர்தல். 24 தேர்தல் வருது, 26 வருது, அதில் நாங்கள் யாருன்னு காட்டுவோம்ல, அதில் காட்டுவோம்ல.